Hi, hello, and welcome you all. So, welcome to our channel. In the video, SSC MTS is 10 days solid up approximately. So, May 2nd, we start our exam. உங்களுக்கு எந்தெந்த ஷிஃப்ட் இந்நேரம் நீங்கள் பார்த்துருக்கணும், உங்களுக்கு எந்தெந்த டேட்டில் எக்ஸாம் இருக்குது, எந்த டைமில் உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க, அண்ட் பிளேஸ் எங்கே எந்த இடத்துல கொடுத்தீங்களோ அது கரெக்டாக இருக்கா, சென்னையா திருச்சியா மதுரையா எல்லாமே கரெக்டாக செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ லாஸ்ட் 10 டேஸில் இங்கிலீஷில் நீங்கள் என்னென்ன ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்குது, என்னென்ன மேண்டேட்ரி நீங்கள் படிச்சுட்டு போக வேண்டியது இருக்குது, எதை ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் படிக்கணும், இந்த 10 நாளைக்கு இங்கிலீஷுக்கு மட்டும் எவ்வளோ டைம் ஒதுக்கணும், அதை மட்டும் இந்த கிளாஸ்லாம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமாக எம்டிஎஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அல்லது இப்போதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, இந்த வீடியோவில் சொல்லப்படுறதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு வரக்கூடிய எம்டிஎஸ் கொஞ்சமாவது ஈஸியாக இருக்கும், கொஞ்சமாச்சு. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க லெவலை விட கண்டிப்பாக நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ டேட்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் May 2 to May 19, இது ஃபஸ்ட்டு ஸ்லாட். ஸோ இது எலெக்ஷன் சொன்னாங்க, பட் என்ன காரணம்னு தெரில. நிறையா பேருக்கு இந்த June 13 to June 20 நம்ம தமிழ்நாடு நிறைய பேருக்கு வந்திருக்கு செகண்ட் ஸ்லாட்டில். ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஸ்லாட்டுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க, சரிங்களா? நீங்கள் எந்தெந்த ஸ்லாட் அப்படி எந்த டே எழுத போகிறீங்க அப்படின்றது வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் கொஷின்ஸ், மெமரி பேஸ்ட் கொஷினுக்கு எடுத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் அண்ட் டேட் ஆஃப் அந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், சரிங்களா? எக்ஸாம் அதே மாதிரி அக்செப்டடா ரிஜெக்டடா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, சரிங்களா? ஏன்னா நேற்றுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த ஸ்பெக்ஸ் போடுறதுனால ரிஜெக்டட்னு வந்திருக்கு அப்படின்னு. அப்ளை பண்ணும்போதுலேருந்தே சொல்கிறது தான், அதில் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவங்க செஞ்சு படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ இப்போ அந்த 1 மாதம் படிச்சிருந்தாலுமே ரிஜெக்ட் ஆகிருந்தேன் அந்த எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ அடுத்த எம்டிஎஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா? ஸோ இது சின்ன சின்ன மிஸ்டேக் தான், பட் ரொம்ப பெரிய விளைவுகள் ஏற்படுத்தும். ஸோ அதனால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை 1-2 படிங்க, படிக்க கடுப்பாக இருக்கா ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனலை பாருங்கள், கேளுங்க, அல்லது டெலிகிராமில் கேட்டுட்டு ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம் போடுங்க. நம்ம போடுறது கரெக்டுன்னு நினச்சி போடாதீங்க, வந்து டிஎன்பிசி கிடையாது, எது அப்ளை பண்ணாலும் எப்படியுமே மிஸ்டேக் இல்லாமல் அது பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கும், எந்த நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. ஸோ இங்கே அப்படி கிடையாது, சின்ன மிஸ்டேக்னாலும் ஃபோட்டோ பேக்ரவுண்ட்லேருந்து எப்போ அப்ளை பண்ண டேட்லேருந்து எதை எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ எந்த மிஸ்டேக் இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகும். அதுமாதிரி பிளேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் கொடுத்துருக்க பிளேஸ் தான் வந்திருக்கான்றத ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே டன். ஸோ இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு மேஜராக ஃபாலோ பண்ணுற பேட்டர்ன் நான் திருப்பி சொல்லிடுறேன். சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, சார் நான் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அதுக்கப்புறம் ஆக்டிவ் பாசிவ் காம்ப்ரிஹென்ஷன் பேரா ஜம்பிள் எல்லாத்தையும் நான் பக்காவாக படிச்சுட்டு இருக்கேன், அல்லது இதையும் சேர்த்து தான் டெஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா, இது திருப்பி சொல்கிறது எம்டிஎஸில் இங்கிலீஷுக்கான சிலபஸில் இதெல்லாம் இல்லை. ஓகே, சிஜிஎல் சிஹெச்எஸ் எல்லாம் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட், அதாவது டைரக்ட் ஈஸி தான், ஆக்டிவ் பாசிவ் ஈஸி தான் இல்லைன்னு சொல்ல, பட் அது இந்த எம்டிஎஸில் கேட்கவே போகிறது கிடையாது. ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வராதிங்க, ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துட்டு வேணால் போங்க, ஒருவேளை கேட்கலாம் அப்படின்ற ஐடியாக்காவது இதெல்லாம் பற்றி ஐடியா இருக்கும். ஆக்டிவ்னா என்ன, பாசிவ்னா என்ன, எங்கே V3 வரும், எங்கே பை வரும், அந்த ஐடியாலாம் உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி டைரக்ட் இன்டைரக்டில் மாற்றுறதுலாம் உங்களுக்கு ஐடியா இருந்திருக்கும், காம்ப்ரிஹென்ஷன் பேராஜம்பலும் உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஜஸ்ட் ஐடியாஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இதை உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சரிங்களா? இதை உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஸோ மேஜர் பேட்டர்ன் இந்த பேட்டர்னில் தான் எக்ஸாம் மோஸ்ட் 90-100% இதுதான், சரிங்களா? ஸோ ஓடபிள்யூஎஸ் ஒன்வர்ட் சப்ஸ்கிரிப்ஷன் 2 marks. ஸோ கட்டாயமாக நம்ம கிளாஸ் 14 பார்த்துருந்தீங்கன்னா கட்டாயமாக 2 வரும், ரெண்டுமே அடிக்கிறீங்க. அதுக்கடுத்து சினானம் மேட்டரும் அது அப்படியே எங்கே யூஸ் ஆகும், இடியம்ஸ் அண்ட் ஃபேஸஸ்க்கு யூஸ் ஆகும். மினிமம் 2 ஆச்சு அடிச்சிடலாம், பட் ரெண்டுமே அடிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஒரு 5 கிளாஸாவது நம்ம மினிமம் போடுறேன், சரிங்களா? அதுக்கடுத்து ஸ்பெல்லிங் எல்லாருமே 2 மார்க் எடுக்கலாம். க்ளோஸ் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அண்ட் இதற்கான எல்லா சோர்ஸும் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் நிறைய அடி வாங்குவீங்க. அதேமாதிரி ஸ்பாட்டிங் இது ரெண்டுத்துக்கும் என்ன தேவைப்படும், கிராமர் ரூல்ஸ் கட்டாயம் தேவைப்படும். கிராமர் ரூல்ஸை தெளிவாக படித்தாதான் இதை அடிக்க முடியும். ஸோ இப்போலேருந்து நான் உட்காந்து வா அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான ரூல்ஸை மட்டும் பார்த்து பாருங்கள். பட் 100 ரூல்ஸும் நான் இப்போ உட்காந்து படித்து எழுத போகிறேன் அப்படின்னா அது தேவையில்லை, ரொம்ப கன்ஃபியூசிங் ஆகிடும் உங்களுக்கு, ஓகே?
ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீங்கள் எது கொடுக்குறீங்க அப்படின்னா வொகாப்ஸ் கொடுங்க. நான் மினிமமாக சொல்கிறேன், மொத்தம் வந்து 75 150 மார்க். ஓகேவா, இந்த 150 40 50 மார்க், அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ ஆயிடுச்சு, இந்த 150 1/3 இங்கே தான் வருது, வொகாப்ஸ் தான் வருது. ஒன்றா நம்பவே முடியாது உங்களுக்கு. எல்லாத்துக்குமே 2 மார்க் போடுங்க. 1 word சப்ஸ்டியூஷன், அதை 2 கொஷின், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் 2, சினானிம்ஸ் 2, ஆண்டனிம்ஸ் 2, சரிங்களா. மினிமமாக வச்சிங்கனாலே எவ்வளோதான் வந்துடுது உங்களுக்குன்னா ஒரு 10-13 கேள்விகள் வரும். அப்புறம் சாலிடாக அதை into 3 பண்ணிங்கனாலே 40 மார்க்ஸ். நான் சொல்கிறது வொகாப் பார்ட் மட்டும் நான் சொல்கிறேன், மினிமமாக 40 மார்க். ஸோ இதை இது வந்து ரொம்ப சின்னதாகவும் அதை வொகாப் அடிச்சிடலாம், சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ஈஸியாக இருக்கும், இந்த மைண்ட் தாட்லலாம் போயிடாதீங்க. இதெல்லாம் வொகாப்ஸில் மிஸ்பெல்ட் வேர்டை கூட சேர்த்துக்கோங்களேன், ஈஸியாக உங்களுக்கு 45+ வரும். இப்போ 45 எவ்வளோ எடுக்கிறீங்க, டிசைடிங் ஃபேக்டராக தான் 120-130 அடிச்சே ஆகணும். 130-120 எவ்வளோ குவஷன் அடிக்கணும், 40+ கரெக்டாக இருக்கணும். அதான் அக்யூரஸியாக 40-45 போட்டிருக்கீங்க, அதில் 42 கரெக்டாக இருக்குது, 3 தப்பாக இருக்குது, விட்டுலாம். மினிமம் 40+ கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை, சரிங்களா. அதுலேயும் அக்யூரஸி ரொம்ப முக்கியம், 90% மேலே அக்யூரஸி இருக்கணும். இப்போ 40 கரெக்டாக போட்டேன், ஒரு 10 தப்பாக போட்டிருக்கேன் அப்படின்னா டவுட் தான், 120 எடுத்து அதில் ஒரு 10 மார்க் வேணும். ஸோ 40+ கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா வொகாப்ல நீங்கள் தீவிரமாக படிக்கணும். ஸோ அதுக்கு வழி ஒன்றே ஒன்று, எம்டிஎஸோட 3 செட்டு கொஷின் பேப்பரை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். 42 செட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை எடுத்து வச்சதுக்கு காரணமும் வரலாம், 2019-20-21 3 செட்டு பேப்பரும் நான் முன்னாடியே டெலிகிராமில் PDF சாஃப்ட் காப்பியாக அனுப்பிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ நீங்கள் அதை படித்து ஆகணும், சரிங்களா. நீங்கள் வந்து சிஜிஎலோட குவஷன் பேப்பர் சிஹெச்எஸ்எல் படிக்கிறீங்களோ படிக்கலை, அது நெக்ஸ்ட்டு. ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது எம்டிஎஸோட குவஷன் பேப்பரையாவது பார்த்துருப்போம். இதில் கேட்டிருந்த வொகாப் என்ன, இதில் கேட்டிருக்க சினானிம் என்ன, ஆண்டனிம் என்ன, இதில் கேட்டிருக்க இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் என்ன, இது எல்லாத்தையும் மேண்டேட்ரியாக பார்த்துருங்க. இதை மட்டுமாவது ஃபஸ்ட்டு இதில் படிங்கன்ற 3 செட்லேயும். நீங்கள் சாஃப்ட் காப்பி லேப்பில் படித்தாலும் சரி, மொபைலில் படித்தாலும் சரி, கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த 3 செட்டில் கேட்டிருக்க கொஷினையும் படிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்து தான் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, 2022 கேட்கப்பட்ட சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிபிஓ, வேற என்ன இருக்கு, ஜிடி. ஸோ இந்த கொஷின் பேப்பர்ஸ் இதில் வொகாப்ல என்னென்ன கேட்டிருக்காங்க இதை படிங்க. இது செகண்டரி தான், திருப்பி சொல்கிறேன். எம்டிஎஸோட கொஷின் பேப்பர்னு இங்கிலீஷ் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா இங்கே போங்க, சரிங்களா. எடுத்தோடனே 2022 படிக்க முடியும். ஃபஸ்ட்டு எம்டிஎஸோட ப்ரீவியஸர் கொஷின் பார்த்தீங்களா, 21 ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க, ஏன்னா ரீசன்ட் பேப்பர். அதுக்கப்புறம் 20 போங்க, அதுக்கடுத்து 19 போங்க. ஏன்னா இதுலேயே நான் அந்த டெலிகிராம் டெஸ்ட்டு 10 வச்சுருந்தேன், அது எல்லாத்துலேயுமே மொத்தமாக 2019 கவர் ஆயிருக்கும். ஓரளவுக்கு கிட்டத்தட்ட 70% அதில் முடிச்சாச்சு, ஓகேவா. ஏன்னா ப்ரீவியஸர் கொஷின் தான் எடுத்துகிட்டு வந்தோம், 2020 ஸோ 2021 நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே முடிஞ்சிடும். ஸோ வொகாப்புக்கு மினிமமாக 1-1.5 மணி நேரம் ரெகுலராக டெய்லி இப்போலேருந்து இந்த 10 படிங்க, அல்லது எக்ஸாம் இருக்கிற வரைக்கும் டெய்லி ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். பிளாக் புக், ஓகேவா, பிளாக் புக் தான். ஸோ சாஃப்ட் காப்பி வச்சுக்கோங்க, என்ன வேணால் வச்சுக்கோங்க, இந்த 10 இதை படிங்க. திருப்பி 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 சொல்கிறேன், இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப உதாசீனப்படுத்திடாது. இது தானே அப்படின்னு நினச்சாரு, அது ஈஸி தானே அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதுக்கான காம்படிஷன் நீங்கள் எப்படி தமிழ்நாட்டில் Group 4 இருக்கோ அதே மாதிரி தான் எம்டிஎஸும், 10th குவாலிஃபிகேஷன் தான். ஸோ போஸ்டிங் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் அதுக்கேற்ற காம்படிஷன் லெவல் இருக்க போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை மைண்டில் ஏற்றிக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு கிராமர். கிராமரை பொறுத்தளவுக்கு மினிமமாக 100 ரூல்ஸ் நீங்கள் படித்து எழுதி வச்சிருக்கணும் நோட்டில், கிராமர் ரூல்ஸை கட்டாயமாக எழுதி வச்சிருந்துருக்கணும். ஒருவேளை இல்லை, இன்னும் நான் ஸ்டார்டே பண்ணலனா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் நீங்கள் யூடியூப்பில் அடிச்சிங்கனாலே வரும். ஸோ இதை நான் வந்து எவ்வளோ முடிக்க முடியும்னு தெரியல, மினிமம் 20-25 இதை படித்தா வருமானம், வேறு வழி இல்லை, இதை படிச்சுட்டு போகணும். அதிகமாக ரிப்பீட்டடாக எஸ்எஸ்சியில் கேட்கப்படுற கிராமர் ரூல்ஸ் எதுன்றதை பார்த்து அதை மட்டுமாவது படிச்சுட்டு போங்கன்றேன். அதாவது எதுவுமே படிக்காமல் போகிறதுக்கு, எதையாச்சும் படிச்சுட்டு போ, வந்தால் லாபம், வராட்டி போயிட்டு போகுது, சரிங்களா. ப்ரீவியஸர் குவஷின் நிறைய பேர் சொல்கிறது 25 போடுறேன் எனக்கு 15 தான் வருது, அல்லது 14-10-12 தான் வருது அப்படின்னா ப்ராக்டிஸ் இன்னும் அதிகப்படுத்துங்க, அவ்வளோதான். வொகாப்ல தப்பு பண்ணுறீங்களா, கிராமரில் தப்பு பண்ணுறீங்களா, ஃபில் இன் தி பிளாங்க்ஸில் தப்பு பண்ணுறீங்களா, க்ளோஸில் தப்பு பண்ணுறீங்களான்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள்.
சரிங்களா? வொகாப்ல தப்பு பண்ணுறீங்களா, க்ளூஸில் தப்பு பண்ணுறீங்களா, கிராமரில் தப்பு பண்ணுறீங்களா, இல்லை ஃபில் தி பிளாங்க்ஸில் தப்பு பண்ணுறீங்களா, எதில் தப்பு பண்ணுறீங்க, சென்டென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணா எதில் தப்பு பண்ணுறீங்கன்றத ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். எதில் அதிகமான தப்பு வருது, எதில் அதிகமான கரெக்ட் வருது, எதில் அக்யூரசி அதிகமாக இருக்குது, தப்பாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதுதான் உங்களை டிசைடே பண்ணும். அதை நீங்கள் உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னொருத்தர் வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, இன்னும் எல்லாமே இன்னொருத்தர் நம்பி நம்ம இங்கேயுமே ஜாயின் பண்ணலாம் தேவையே கிடையாது. நம்ம நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டாலே போதும், யாரும் வந்து இதுக்கு சொல்லவும் போகிறதில்ல. ஸோ அந்த ரிவ்யூன்றது மேண்டேட்ரி. ஒரு டெஸ்ட்டு போடுறீங்க, 25 க்வெஸ்சன் போடுறீங்க, இதில் வந்து 15 ரெண்டு ஃப்ளூக்கில் கூட கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், 15 கரெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சி போவோம். அந்த ரெண்டு ஃப்ளூக்கு அங்கேயும் ஃப்ளூக்காக வருமா, அந்த ரெண்டு நெகட்டிவாக போச்சுன்னா என்ன ஆகும், எல்லாத்தையுமே கொஞ்சம் மைண்டில் வச்சுப்போம். அதே மாதிரி டென்சஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், பேசிக்காக அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வெர்ப்னா என்ன, நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, ஃபஸ்ட்டு பார்ட், செகண்ட் பார்ட்ஸ், தேர்ட் பார்ட்ஸ், சிங்குலர் ப்ளூரல்னா என்னென்ன அப்படின்றத பேசிக் ஐடியாவாச்சு தெரிஞ்சுக்கோங்கன்றேன். இந்த பேசிக் தெரிஞ்சுக்க எங்கே சார் போகணும், பேசிக் எங்கேயுமே தேவையில்லை. நீங்கள் கூகுள் அடித்து பார்த்தாலும் போதும், அல்லது நம்ம டிஎன்பிசி இங்கிலீஷ் படிச்சிருந்தாலும் போதும், அல்லது பேசிக்காக நீங்கள் அந்த புக்கில் படிக்கிறீங்க, அல்லது யூடியூப்பில் பேசிக் ரூல்ஸ் அல்லது பேசிக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை ஒரு வாட்டி வீடியோவாக பாருங்கள் போதும் மேடம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு க்ளோஸ் டெஸ்ட். க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு நான் திருப்பி சொல்லிட்டேன், ஒரு புக்கோட பிடிஎஃப்பை நான் அனுப்பியிருந்தேன். நியான் க்ளோஸ் டெஸ்ட்டோட பிடிஎஃப் நான் ஆல்ரெடி டெலிகிராமில் சென்ட் பண்ணிட்டேன், நீங்கள் அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து இது வந்து டெய்லி டெஸ்ட், டெய்லி ஒரு 5 க்ளோஸ் பண்ணுங்கள், டெய்லி ஒரு 5 க்ளோஸ். ஏன்னா 5 × 3 என்னாச்சு, 15 மார்க் சொலையாக அள்ளிட்டு போயிடலாம் க்ளோஸ் டெஸ்ட்டில் சொலையாக. அதனால் 75 இங்கிலீஷில் கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு, இது 7/7 கிட்டத்தட்ட, சரிங்களா? ரொம்ப ஈஸியாக வெறும் க்ளோஸ்லாம் 5 கரெக்டாக பாருங்கள், 15 மார்க் எங்கே தூக்கிட்டு போகுது மார்க் உங்களுக்கு. அதை ஒன்று தப்பு பண்ணுங்கள், அதோட நெகட்டிவும் சேர்த்து மைனஸ் பண்ணி பாருங்கள், எல்லாமே அடி வாங்கும். அதே மாதிரி ப்ரீவியஸர் க்வெஸ்சன் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வர்றது, இதை லாஸ்ட் 10 வொகாப் கிராமர், வொகாப் கிராமர் அதில் ரொம்ப முக்கியம். வொகாப்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், க்ளோஸ் டெஸ்ட், இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. இதில் மட்டும்தான் 45-60 மார்க் சொல்லையே அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். கிராமர் ரூல்ஸ் படிக்கலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் ப்ராக்டிஸ் ப்ரீவியஸர் க்வெஸ்சன். படிச்சிருக்கீங்களா, படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், நோட்ஸ் இருக்கா நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போகும். இந்த 10 இதை பண்ணுங்கள், சரிங்களா? திருப்பி சொல்கிறேன், இங் ஜிகேவை காட்டிலும், சரிங்களா, ஜிகேல எல்லாருமே அடி வாங்கலாம். ஒரு 25 கேள்வி இருக்கா, 25 யாராலையும் அடிக்க முடியாது, பட் 20 அடிப்பாங்க, 15 அடிக்கிறவங்க இருப்பாங்க, 10 அடிக்கிறவங்க இருப்பாங்க. பட் இது எல்லாருக்குமே மாடரேட் லெவலில் இருக்கும், எல்லாருக்குமே மாடரேட் லெவலில் இருக்கும். ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு ஸ்கோரிங் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். ஸோ இந்த 25 எல்லாராலையுமே அடிக்க முடியும், சரிங்களா? கண்டிப்பாக ஈஸி லெவலில் தான் இருக்க போகுது, ஈஸி டு மேக்ஸிமம் போனால் மாடரேட், கரெக்டாக? ஸோ இது ஈஸியாக தான் இருக்க போகுது. இந்த 25 மார்க்கை டார்கெட் பண்ணுங்க. அதுக்காக ஜிகே படிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல, இதுக்கு அதிகமாக படிங்க, இதையும் அதிகமாக படிங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா ஜிகேவும் ஸ்கோரிங் ஏரியா தான், பட் ஸ்டாட்டிக்காக கண்டென்ட் அதிகமாக இருக்குது படிக்க. பட் ஜென்ரல் இங்கிலீஷில் ஸ்பெசிஃபை பண்ணி படிச்சிடலாம், அதுலேருந்து மட்டும் செலக்டிவாக மார்க் எடுக்கலாம். ஸோ இதில் 20+22-23 எடுத்திங்கன்னா சொல்லையாக உங்களுக்கு தூக்கி விடும், நல்லா தூக்கி விடும். இப்போ இங்கே மட்டும் பாருங்கள், 69 மார்க் வச்சுக்கிட்டு 3 தான், கரெக்டாக? இன்னும் ஒரு 60 மார்க் தான் இங்கே வேணும், இங்கே ஒரு 60, இங்கே ஒரு 20 போட்டால் போதும். ஸோ இங்கே எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ, இங்கே அந்த அளவுக்கு கம்மியாக எடுத்தாலும் பிரச்சனை இல்லைன்ற. ஸோ கம்மியாக எடுக்கணும்னு நான் சொல்ல வரல, ஒருவேளை ஜிகே கஷ்டமாக இருக்குது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், முழுக்க முழுக்க ஜென்ரல் இங்கிலீஷை படிச்சுட்டு ஜிகே பேரலாக படிங்க. ஜென்ரல் இங்கிலீஷை எக்காரத்தை கூட விட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக உங்களோட ஸ்லாட் என்னன்றதை பார்த்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எந்த ஸ்லாட்டில் மேலே வரீங்களா, ஜூனில் வரீங்களா, மேலே எந்த ஸ்லாட், May 2, 4, 5 அப்படின்றத மறக்காமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. அண்ட் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் லாஸ்ட் 10 டெய்லி ரெகுலராக 2-3 வீடியோ வரும், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் பட்டுன்னு வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பேரலலாக கிராமர் ரூல்ஸ், ஓகே? இதுதான் நம்ம பிளான் பண்ணுறோம். இது இல்லாமல் ரிவிஷன் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு இதெல்லாம் எந்தளவுக்கு பண்ண முடியுதுன்றத அப்கமிங் டேஸில் நம்ம பார்க்கலாம், ஓகே? தேங்க்யூ ஆல் மக்கள்ஸ், அண்ட் மீட் யூ நெக்ஸ்ட் செஷன். நன்றிகள் பட.